தேனி அருகே புறா சென்ற பள்ளி மாணவன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் சமதர்மபுரத்தைச் சேர்ந்த சரவணனின் மகன் கார்த்திக் ராஜா இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் தனது நண்பருடன் சேர்ந்து தில்லை சிவா திருமண மண்டபத்திற்கு பின்புறத்தில் உள்ள கிணற்றில் புறா பிடிப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது கார்த்திக் ராஜா கிணற்றின் மேலே நின்று புறா பிடிப்பதற்காக முயற்சித்தபோது தவறி கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் குறித்து தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த ஆறு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சிறுவனை சடலமாக மீட்டனர் பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது